எட்டாம் வகுப்பு மாணவர்கள் கவனிக்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிராஃப், சரிங்களா? வரைபடம், தமிழில் சொல்லப்போனால் வரைபடம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால் கவனிச்சுக்கோங்க. இந்த கிராஃப்க்கு மெயினே என்ன அப்படின்னா இந்த குவாட்ரண்ட், சரியா? தமிழில் கால் போயின்னு சொல்லுவாங்க. இந்த குவாட்ரண்ட் வந்து கட்டாயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த குவாட்ரண்ட் தெரியாமல் கட்டாயமாக நீ கிராஃப் வரையிறது முடியாது, சரியா? சரி, என்ன சார் அப்படின்னா, ஒரு கிராஃப் ஷீட்டில் இந்த மாதிரி நம்ம ஆக்சிஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், அதாவது முதல் கால் போகுது, அல்லது முதல் கால் போகுது. சரி, நெக்ஸ்ட் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே வந்துட்டு இருந்தோம்னா இது செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், இரண்டாம் கால் போகுது, சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்டு குவாட்ரண்ட், மூன்றாம் கால் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட், நான்காம் கால் போகுது, சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படிங்கும்போது டூ ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், பெர்பெண்டிகுலர் ஷேப்பில் இருக்குது, ஒய் ஆக்சிஸ், சரியா? இது எக்ஸு, இது எக்ஸ் டேஸ், இது ஒய், ஒய் டேஸ், நம்ம லோயர் செக்ஷன்லேயே படிச்சிருக்கோம், சரிங்களா? இதில் இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படிங்கும்போது இதில் வந்து ரெண்டு நம்பர்ஸ், டூ நம்பர்ஸுமே ப்ளஸ் நம்பராக இருக்கும். அதாவது இது எக்ஸு, இது ஒய்னு வச்சுக்கேன், இது எக்ஸு, இது ஒய், பாயிண்ட்ஸு, இந்த டூ, இந்த பாயிண்டில் டூ நம்பர்ஸுமே ப்ளஸ் நம்பராக இருக்குது, சரியா? அப்படி ரெண்டு நம்பரும் ப்ளஸ் நம்பராக இருந்தால் இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்குள்ளே தான் வரும், சரிங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டூ கமா த்ரீ, அப்போ டூங்கிறது ப்ளஸ் நம்பர் தான், த்ரீங்கிறது ஒரு ப்ளஸ் நம்பர் தான். அப்படிங்கும்போது இந்த டூ நம்பர்ஸும் ப்ளஸ் நம்பராக இருந்துச்சுன்னா அது இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்குள்ளே வரும், சரிங்களாப்பா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் வந்து மைனஸில் இருக்கும், செகண்ட் நம்பர் வந்து ப்ளஸ் நம்பர், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மைனஸ் நம்பரு, ஒய் ஆக்சிஸ் வந்து ப்ளஸ் நம்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் எயிட் காமா ப்ளஸ் டூ, அதாவது ப்ளஸ் ஃபைவ், ஏதோ ஒன்று. ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் எயிட், ரெண்டாவது ப்ளஸ். இப்போ ஃபஸ்ட் நம்பர் மைனஸ்லேயும் செகண்ட் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ் வந்து ப்ளஸ்லேயும் இருக்குது அப்படின்னா அது செகண்ட் குவாட்ரண்ட், இந்ததுக்குள்ளே தான் வரும், சரியாப்பா? சரி, அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்னா எப்படி சார் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு நம்பருமே, எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே மைனஸில் இருக்குது, டூ நம்பர்ஸுமே மைனஸில் இருக்குது அப்படின்னா இந்த குவாட்ரண்ட்டுக்கு, தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் டூ கமா மைனஸ் ஃபைவ், அப்போ மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் ரெண்டுமே மைனஸில் இருக்கா? அப்போ இந்த மைனஸ் ரெண்டுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எய்ச் எக்ஸு ஒய்யும் ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால இது தேர்டு குவாட்ரண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படிங்கிறது அந்த செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு ஆப்போசிட்டு, சரியா? அப்படியே பாரு, செகண்ட் குவாட்ரண்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் வந்து மைனஸில் இருக்கும், ஒய் வந்து ப்ளஸில் இருக்கும், அதே ஃபோர்த் வந்து எக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்கும், ஒய் வந்து மைனஸில் இருக்கும், சரியாப்பா? அப்போ ஃபஸ்ட் நம்பர் டூ கமா செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபைவ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ப்ளஸ் நம்பர், செகண்ட் வந்து மைனஸ் நம்பர், அப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும், சரியா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தேர்டு குவாட்ரண்ட் நல்லா பாரு, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ரெண்டுமே ப்ளஸ் நம்பரு, தேர்டு குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே மைனஸ் நம்பர்ஸ். அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் வந்து மைனஸ் நம்பர், ஒய் வந்து ப்ளஸ் நம்பர், ஃபோர்த்து குவாட்ரண்ட் வந்து ஒய் எக்ஸ் வந்து ப்ளஸ் நம்பர், ஒய் வந்து மைனஸ் நம்பர், சரிங்களாப்பா? இந்த குவாட்ரண்ட் உனக்கு நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், உனக்கு கிராஃப் ஈஸியாக வரைய முடியும், சரியா? ஓகே, இந்த குவாட்ரண்ட் நல்லா தெரிஞ்சுக்க. சரி, இப்போ நம்ம ஒரு கிராஃப் வரைவோமா? இந்த இதை வச்சு பேசாமல் பார்த்துக்கலாம். சரி, எக்ஸசைஸ் 3.8, எக்ஸசைஸ் 3.8 ஒரு சம்மு, பிளாட் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ், பிளாட் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் இன் ஏ கிராஃப் ஷீட். இந்த பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்டை கிராஃப் ஷீட்டில் குறிக்க சொல்லுங்கள், அதாவது கொடுக்கப்பட்ட புள்ளியை வரைபடத்தாளில் குறிக்க சொல்லியிருக்காங்க, கொடுக்கப்பட்ட புள்ளியை வரைபடத்தாளில் குறி அப்படின்றாங்க, தமிழ் மீடியம் கவனிச்சிக்க, சரியா? இங்கிலீஷ் மீன் பிளாட் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் இன் ஏ கிராஃப் ஷீட். ஸோ இந்த கிவன் பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த பாயிண்ட்டை பூரா என்ன செய்யணும், கிராஃப் ஷீட்டில் குறிக்கணும். சரி, அப்போ கிராஃப் ஷீட்டில் குறிக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நம்பர் இருக்குது, சரியா? ப்ளஸ் நம்பர் இருக்குது, மைனஸ் நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்கிறனால இந்த மாதிரி சென்டரில் நம்ம ஆக்சிஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிகல் லைன் அப்படிங்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கிராஃப் ஷீட்னு எடுத்துக்கிட்டோம்னால நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா ஸ்கேல். இந்த
ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஸ்கேலை வச்சு தான் நம்ம இந்த இது கிராஃப்ட் ஷீட்டில் நம்ம என்ன செய்யற பாயிண்ட்ஸு யூனிட் நம்ம குறிக்க முடியும், யூனிட் என்ன செய்ய முடியும் குறிக்க முடியும். சரி, இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 203 5 2 7 3 மைன், அதாவது 7, அதாவது -7 -3 -2 -4 -1 -1 0 -5. ஸோ மினிமம் நம்பராக தான் இருக்குது, மேக்ஸிமம் பெரிய நம்பர் இல்லை, பிக் நம்பர் கிடையாது, எல்லாமே சின்ன ஸ்மால் நம்பராக இருக்குது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 நம்பருக்கு நம்பர் 10க்கு கீழே தான் இருக்குது. அதனால் ஸ்கேல் நான் எடுக்கிறேன், என்ன எடுக்கிறேன் அப்படின்னா அண்ட் எக்ஸாக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட் நான் எடுக்கிறேன். எக்ஸாக்சிஸில் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட் நான் எடுத்துக்கிறேன். அதனால் 0 1 2 3 4 5 6 7 8 9 1 சென்டிமீட்டருங்கிறது உனக்கு லோயர் செக்ஷன் தெரியும். இதில் வந்து இது வர டார்க் லைன் இருக்கு பார்த்தியா, ஒரு டார்க் லைன் இன்னொரு டார்க் லைன் வர இருக்கிறதா 1 சென்டிமீட்டர். இந்த 2 டார்க் லைனுக்கு நடுவில் ஒரு சின்ன டார்க் லைன் சுமார் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அது வந்து 0.5 வரும், அது 5 வரும். ஸோ அதுக்கடுத்து சின்ன சின்ன நம்பராக இருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் சரியாப்பா. அப்போ இதுலேருந்து இதுவரை இருக்கிறது உங்களுக்கு 1 யூனிட் 1 சென்டிமீட்டர் ஓகேவா, அதைத்தான் நீ போட்டுக்கோங்க. அண்ட் எக்ஸாக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட் அப்படிங்கும் போது இந்த எடுத்துருக்கேன் 0 1 2 3 4 5 6 7 8 9 1 யூனிட் தான் எடுத்துக்கோ. அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 அப்படியே போய்கிட்டு இருக்கு, அதே ஆரோ போட்டிருக்கு. இது எக்ஸு, இது எக்ஸு டேஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவாப்பா. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்மால் நம்பர் இருக்கிறனால ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட் தான். அதாவது எக்ஸ் எச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு தான். தமிழ் மீன் அளவு வச்சு எக்ஸ் எச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, ஒய் எச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு தான். அப்போ ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட் இங்கிலீஷ் மீடியம் காமிச்சு சரியாப்பா. ரைட், இப்போ ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட் இருக்கிறதுனால 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 போட்டாச்சு, இப்படி போட்டு அதே மாதிரி -1 -2 -3 -4 போய்கிட்டே இருக்கு சரியாப்பா. இப்போ ஆக்சிஸ் குறிச்சாச்சு, கிராஃப்ட் ஷீட்டில் ஆக்சிஸ் குறிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இதில் நம்ம மார்க் பண்ணணும். எப்படி சார் பண்ணணும் பாரு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருவாங்கன்னா 5,2 5,2 அப்படிங்கும்போது ரெண்டுமே ப்ளஸ் நம்பர், ரெண்டுமே ப்ளஸ் நம்பர் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் தானே வரும் ஓகே. அப்போ 5,2 அப்படிங்கும்போது எக்ஸ், இது ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ், ரெண்டாவது நம்பர் ஒய் ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 5, ஒய் ஆக்சிஸில் 2. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 5 எங்கே இருக்குது, இந்த இருக்குது தானப்பா, எக்ஸ் ஆக்சிஸில் 5 ஓகே, ஒய் ஆக்சிஸில் 2 அப்படிங்கும் போது இந்த இருக்குது இதானப்பா. இப்போ இது ரெண்டு நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் இதானப்பா. இப்போ இதை மார்க் பண்ணி ஒரு ரவுண்ட் பண்ணிடுவோம். அப்போ ஏ ப்ராக்கெட் இதான் என்னது 5,2 இதாப்பா பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ஈஸி சரியா. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ ப்ராக்கெட் 5,2, 5ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், ஒய்ங்கிறது ஒய் ஆக்சிஸில் 2 பார்க்கணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஃபஸ்ட் நம்பர் 5, அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 5 தான் இருக்குது. செகண்ட் நம்பர் 2 அதாவது ஒய் ஆக்சிஸ் 2 இந்த இருக்குது 1 2. அப்போ ரெண்டு ஜாயிண்ட் ஆகிறது என்ன இருக்குது, இந்த இருக்குது. அதை பாயிண்ட் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டோம்னா அதை நம்மளுக்கு ஏ பாயிண்ட்ஸ், ஏ ப்ராக்கெட் 5,2 ஓகே தானேப்பா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -7,-3 -7,-3. அப்போ ரெண்டு நம்பர்ஸுமே மைனஸில் இருக்குது, அப்போ கட்டாயமாக இதுக்கு ஆப்போசிட்டாக தேர்ட் குவார்டரில் தான் வரணும்னு உனக்கு தெரியும். அப்போ ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் -7 எக்ஸ் ஆக்சிஸ், -3 ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸில் -7 எங்கே இருக்குது, இந்த இருக்குது ஓகே தானே ஓகே. ஒய்யில் -3 எங்கே இருக்குது, இந்த இருக்குது இதானப்பா. அப்போ ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் இந்த இருக்கா, இதான். இதில் மார்க் பண்ணி அப்படியே ரவுண்ட் போட்டு இதான் என்னது பி பாயிண்ட்ஸ், பி ப்ராக்கெட் -7,-3. ஃபஸ்ட்டு எக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு எக்ஸில் பார்க்கணும், அடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸு, செகண்ட் பாயிண்ட் ஒய், எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸில் வந்து -7, ஒயில் வந்து -3 பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. இதான் பி ப்ராக்கெட் -7,-3 ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ஸ் சி ப்ராக்கெட் -2,4 -2 அப்படிங்கிறது எக்ஸு, 4+4 ஒய். அப்போ -2,4 -2 எக்ஸில் எங்கே இருக்குது, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த -2 +4 எங்கே இருக்குது, மேலே வருமாப்பா செகண்ட் குவார்டரில் வருமா. இப்போ -2,+4 இந்த இருக்குது இதானப்பா, இந்த இருக்குது -2 எக்ஸில், ஒய்யில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சரியா. அப்போ இதை மார்க் பண்ணி இதான் சி பாயிண்ட்ஸ், சி ப்ராக்கெட் என்னது
minus 2 comma plus 4 அதான் மைனஸ் டூ கமா ப்ளஸ் ஃபோர் சி பாயிண்ட்ஸ். அப்போ எக்ஸில் வந்து ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் டூ தான் இருக்குது, ஒயில் வந்து ஃபோர், அப்போ ஒயில் ப்ளஸ் ஃபோர் இருந்தால் இருக்குது, ரெண்டே ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் தான் நம்மளுக்கு சி பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது டி பாயிண்ட்ஸை பண்ணி டி பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் ஒன்று, ஒய் ஆக்சிஸ் மைனஸ் ஒன். அப்போ எக்ஸ் ஆக்சில் மைனஸ் ஒன், எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் தான் இருக்கா, ஒயில் வந்து மைனஸ் ஒன்று இங்கே இருக்கா, அப்போ ரெண்டும் ஜாயிண்டாக இருந்ததுன்னப்பா அவ்வளோ தான், இதை மார்க் பண்ணிடு ரவுண்ட் பண்ணி. இதான் நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ஸு டி. அப்போ டி ப்ராக்கெட் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் அவ்வளோதான்ப்பா. அடுத்து டிக்கு அடுத்து இ பாயிண்ட்ஸ் என்னது, ஜீரோ கமா ஃபைவ் மைனஸ் ஃபைவ். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஜீரோ, ஒய் ஆக்சிஸில் மைனஸ் ஃபைவ் இருக்குது சரியா. ஒரு ஆக்சிஸ் ஜீரோ கொடுத்து இன்னொரு ஆக்சிஸில் நம்பர் இருக்குன்னா அது எந்த இதில் நம்பர் இருக்கோ அந்த இதில் மார்க் பண்ணிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஜீரோ எங்கே இருக்குன்னு தான் இருக்குது ரைட்டா. அப்போ ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குது, மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஃபைவ் எங்கே பார்க்கு இங்கே வருதா அவ்வளோதான். அப்போ அந்த லைன்லேயே வரும் சரியா, ஜீரோ கமா மைனஸ் ஃபைவ் இதான் இதான் நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ஸு, இ பாயிண்ட்ஸ். இ ப்ராக்கெட் ஜீரோ கமா மைனஸ் ஃபைவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கவனி. எக்ஸில் வந்து ஜீரோ இந்த இருக்குது, ஒய்யில் வந்து மைனஸ் ஃபைவ், அப்போ ஒய் ஆக்சிஸ் தான் மைனஸ் ஃபைவ். எந்த ஆக்சிஸில் நம்பர் கொடுத்துருக்காங்க, எந்த ஆக்சிஸ் ஒரு ஆக்சிஸில் ஜீரோ கொடுத்து இன்னொரு ஆக்சிஸில் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா எதில் நம்பர் இருக்கோ அந்த இதிலேயே ஜாயின் ஆகும் சரியாப்பா. அப்போ ஜீரோ கமா மைனஸ் ஃபைவ்னா ஜீரோ இந்த இருக்குது, மைனஸ் ஃபைவ் இந்த இருக்குது. அப்போ அப்படி நேரம் வந்தோம்னா இதை இ ப்ராக்கெட் ஜீரோ கமா மைனஸ் ஃபைவ் ஓகேப்பா. அப்போ இ பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து எஃப் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, டூ கமா ஜீரோ, டூங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் நம்பர் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் ஜீரோ இருக்குது. அப்போ இந்த இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ் டூ, ஒய் ஆக்சிஸ் ஜீரோ, அப்படியே என்னது எதில் நம்பர் இருக்குது டூ, ஒய்யா எக்ஸ் ஆக்சிஸ் தானே இருக்குது. இப்போ எக்ஸில் தான் என்ன சொன்னு மார்க் பண்ணும். அப்போ டூ கமா ஜீரோ, டூ இந்த இருக்குது ஜீரோ இந்த இருக்குது, அப்படியே ரெண்டு ஜாயின் ஆகுது இதுதான். அப்போ இதான் என்ன பாயிண்ட்ஸ், எஃப் பாயிண்ட்ஸ். எஃப் ப்ராக்கெட் டூ கமா ஜீரோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா, எஃப் ப்ராக்கெட் டூ கமா ஜீரோ சரியாப்பா. எஃப் ஓகே. அடுத்து ஜி வந்து பார்த்தீங்கன்னா செவன் கமா மைனஸ் ஃபோர். அப்போ செவன்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது செவன். மைனஸ் ஃபோர் ஒய் ஆக்சிஸ் கீழே வருமாப்பா, இந்த இருக்குது மைனஸ் ஃபோர். அப்போ ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது இந்த இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ். என்ன பாயிண்ட்ஸ் இது, செவன் கமா மைனஸ் ஃபோர் ஜி. இப்போ ஜி ப்ராக்கெட் செவன் கமா மைனஸ் ஃபோர் அவ்வளோதாப்பா, செவன் கமா மைனஸ் ஃபோர் கரெக்டாக இதை ஜி பாயிண்ட் ஓகேவா. அடுத்து ஹச் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, மைனஸ் ஃபோர் கமா ஜீரோ. மைனஸ் ஃபோர் இங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த இருக்குது, ஒய் ஆக்சிஸில் ஜீரோனால எக்ஸ் ஆக்சிஸில் தான் நம்பர் இருக்காதனால இங்கே மார்க் பண்ணணும். அப்போ மைனஸ் ஃபோர் கமா ஜீரோ இங்கே வருது, இதை என்ன பாயிண்ட்ஸு, ஹச் ஹச் சிக்கோ ப்ராக்கெட் மைனஸ் ஃபோர் கமா ஜீரோ ரைட்டாப்பா. அடுத்து ஐ ப்ராக்கெட் ஐ பாயிண்ட்ஸ் வந்து டூ கமா த்ரீ. அப்போ டூங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இருக்குது, த்ரீங்கிறது ஒய் ஆக்சிஸ் இந்த வருது. அப்போ இதுதான் என்னது, டூ கமா த்ரீ ஐ ப்ராக்கெட் டூ கமா த்ரீ. பாயிண்ட்ஸ் கரெக்டாக நோட் பண்ணணும் தம்பி, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து ஜே வந்து வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கமா மைனஸ் ஃபோர். அப்போ எயிட் கமா மைனஸ் ஃபோர், எயிட்டுங்கிறது எக்ஸு, மைனஸ் ஃபோருங்கிறது ஒய். அப்போ எயிட்டுங்கிறது இந்த இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில், மைனஸ் ஃபோருங்கிறது கீழே வருமாப்பா எங்கே இருக்குது இந்த இருக்குது இங்கேவா. அப்போ எயிட் கமா மைனஸ் ஃபோர் இந்த வருது சரிதானே. பாரு எயிட்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் மைனஸ் ஃபோர் இங்கே வருது. அப்போ ரெண்டு டைம் மார்க் பண்ணிடு. அப்போ இதான் என்னது, சே சே ப்ராக்கெட் என்னது எயிட் கமா மைனஸ் ஃபோர் சரியாப்பா. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கே ப்ராக்கெட் என்னது ஜீரோ கமா செவன். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஜீரோ, ஒய் ஆக்சிஸ் நம்பர் இருக்குது, அப்போ ஒய் ஆக்சிஸ் நம்ம நம்ம மார்க் பண்ணணும். அப்போ ஒய் ஆக்சிஸ் செவன், அப்போ இந்த இருக்குது ஜீரோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் செவன் எங்கே இருக்குது இங்கே வருது. அப்போ இதை மார்க் பண்ணணும் ஓகேவா. அப்போ கே ப்ராக்கெட் ஜீரோ கமா செவன் அவ்வளோதான்ப்பா சரியா, இவ்வளோதான் மார்க் பண்ணணும். பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக எந்தெந்த பாயிண்ட்ஸு அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு அப்படின்னா கரெக்டாக மார்க் பண்ணிடலாம் ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ஈஸி, நீங்கள் லோயர் செக்ஷன்லேயுமே இதை படிச்சிருப்பீங்க. இதை மார்க் பாயிண்ட்ஸை இதை மார்க் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை சரியாப்பா. ரைட், புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மறுபடியும் கவனிச்சுக்க, குவாட்ரண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க ரெண்டுமே ப்ளஸ் நம்பராக இருக்கிறது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு சரியாப்பா.
அது வந்து ஒன்றாம் கால்பதுன்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டுமே ப்ளஸ் நம்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே என்னது ப்ளஸ் நம்பர். செகண்ட் குவாட்ரண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாம் கால் பகுதி எக்ஸ் வந்து மைனஸில் இருக்கும், ஒய் வந்து என்னதில் இருக்கும் ப்ளஸில் இருக்கும். ஓகேவா? அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிக்க, தேர்ட் குவாட்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் கால் பகுதி டூ நம்பர்ஸுமே என்ன மைனஸாக இருக்கும், எக்ஸும் மைனஸில் இருக்கும் ஒய்யும் மைனஸில் தான் இருக்கும். ஓகே, அப்போ இதான் தேர்டு குவாட்ரண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா நான்காம் கால் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் நம்பர் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒய் வந்து மைனஸாக இருக்கும். சரியாப்பா? அவ்வளோதான். இந்த குவாட்ரண்ட் வந்து கரெக்டாக ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிராஃப் என்ன செஞ்சிடலாம், பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். கிராஃப் ஷீட்டில் அவங்க என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகேவாப்பா? செஞ்சிடலாம்லப்பா. சார், இதுலேருந்து நம்ம ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறோம், செஞ்சுக்க ஹோம் ஒர்க். எக்ஸசைஸ் 3.8 டேட்டுனா 29 போட்டுக்க. எக்ஸசைஸ் 3.8 ஃபஸ்ட்டு செம்மு, ஃபஸ்ட்டு செம் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்துக்க. செகண்ட் செம்மு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சரியாக தவறாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் செம், தேர்ட் செம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம செஞ்சோம்லப்பா இந்த சம்மாரி, இந்த சம்மாரி எதா சரியா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் என்ன செய்கிற அப்படின்னா கிராஃப்ட் ஷீட்டில் நோட் பண்ணிடு. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த்து செம், நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து செம். ஓகே, இந்த ஃபோர் செம் மட்டும் ஹோம் ஒர்க்கை நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் செம் வந்து ஒன்று, எக்ஸசைஸ் 3.8 ஃபஸ்ட்டு செம், செகண்ட் செம், தேர்ட் செம் அண்டு ஃபிஃப்த்து செம். ஸோ இந்த ஃபோர் செம்மையும் கிராஃப்ட் ஷீட்டில் நீ என்ன செய்கிற அப்படின்னா கிராஃப்ட் நோட்டில் செஞ்சிருங்க. ஓகேவாப்பா? ஓகே சார்.